எனக்கு வாய் தன்மைகள் படம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் எதுவுமே சொல்ல வரல. ரொம்ப ஜாலியாக ஒரு படம். இப்போ மனோகர் சார் சொல்கிற மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் படத்துக்கு வரும். நானாக இருந்தாலுமே அந்த படத்துக்கு தான் போவேன். அதனால் ஒரு படம் ஜாலியாக ஒரு படம், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஜாலியாக கலட்டா பண்ணி எப்படி ஒரு படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கேன். லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு ஃப்ரெண்டால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, மூணு ஃப்ரெண்டுங்க படுற கஷ்டம்தான் படமே. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் என்னுடைய மிக சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவங்கள பற்றி, மகேஷ் சாரை பற்றி இது வந்து யாருமே இது வரைக்கும் வெளியில் வந்து பதிவுகள் வரலன்னு நினைக்கிறேன். மிக சிறந்த ஒளிப்பதிவாளர், நல்ல மனிதர் தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக அவருடைய இடம் வந்து வேறு யாருமே கொடுக்க முடியாது. மனிதர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று மகேஷ் முத்துசாமி சார். எந்த வித யூகம் இல்லை, புது டைரக்டர் இந்த மாதிரி ஃப்ரேம் வைக்கணும் அதெல்லாம் அவர் எதுவுமே இது பண்ணுறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு புது டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து என்னை வந்து வேலை வாங்கினார் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்பேற்பட்ட நல்ல மனிதரை எனக்கு அடையாளம் காட்டி என்னுடைய நண்பன் எடிட்டர் கோபி கிருஷ்ணாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி, இனிமே இப்படித்தாலும் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு நண்பர், அதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல இசையமைப்பாளர். ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. இன்னும் அவருக்கு வந்து நிறையா படங்கள் அவருக்கு இன்னும் கண்டிப்பாக பண்ணுவார். மெலடியெலாம் ரொம்ப பக்காவாக கொடுக்குறாரு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் தயாநிதி ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய இசையமைப்பாளராக வருவார், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது என்னுடைய முதல் படம். மரியாதைக்குரிய அத்தனை பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் பொங்கலில் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு பெரிய பெரிய நடிகர்கள் படம் வருது, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுடைய படமும் வருது. என்னென்னா எங்களுடைய ஒரே விஷயம் வந்து யாருக்கும் போட்டியாக வரணும்னு நினைக்கல. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு படுற பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திடீர்னு பார்த்தா வெள்ளம் வந்துடுது, திடீர்னு பார்த்தா புயல் வந்துடுது, இந்த படம்லான்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டேட்டு போட்டால் அந்த டேட்டில் நிம்மதியாக ரிலீஸ் பண்ணவே முடியல. அதனால் வந்து 5 நாளுங்கிறது வந்து தமிழர்களுடைய திருநாள். அந்த தமிழர்களுடைய திருநாளில் எல்லாருமே வந்து ஒரு நாளாச்சும் விஜய் சார் படத்தை 4 தடவை பார்த்தாலும் எங்கள் படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்து கண்டிப்பாக ஒரு 100 பேர்ட்டு சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இந்த பொங்கலுக்கு தைரியமாக வர்றோம். அந்த மீனிங்கில் தான் பொங்கலுக்கு தைரியமாக வரோன்னு போட்டிருந்தோம். ஜெய், இந்த படத்துக்கு கதை சொல்லும்போது நான் தான் ப்ரோ இதுக்கு கரெக்டாக இருப்பேன்னு அவர் சொன்னார். படம் பார்த்து வெளியே வர்றப்போ கண்டிப்பாக இவர் தான் அந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். பிரணிதா, முக்கியமாக கேட்டிங்கன்னா பிரணிதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து ஒரு 45 மினிட்ஸ் பிரணிதாவுக்கு ஃபோனில் தான் சொன்னேன். சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம். சிலவங்க வந்து நடிகைன்னா வந்து எல்லாம் சமாளித்து ஆகணும் அப்படிம்பாங்க. மலையோ இதாலும் சமாளித்து ஆகணும்பாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிக்கிறேன். கொடைக்கானலில் அந்த கண்ணாடி புகழ் சாங் பண்ணோம். அதில் வந்து ஜீப் மட்டும்தான் போக முடியும், வேறு எதுவும் போக முடியாது. அங்கே ஒரு பெண்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்கு 3 நாள் அந்த இடத்துல வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ பிரணிதா தேங்க்ஸ். மற்ற ஒரு நடிகைகள் எப்படி எனக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் பிரணிதா எனக்கு அந்த ஒரு என்ன எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஐ வில் டூ இட் சார் அப்படின்னு சொல்லி பக்காவாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் கருணாகரன் ப்ரோ, மற்ற எல்லா கேட்டருக்குமே நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். கருணாகரன் ப்ரோ கேட்டருக்கு மட்டும் எந்த ஆப்ஷனும் வைக்கல. ஒரு கஷ்டப்பட்டு அந்த பேங்க் கேஷியர் கேரக்டர் அவருக்கு பண்ணியிருக்கு. காளி வெங்கட் ப்ரோ, காளி வெங்கட் சார் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மைதீன் பாட்ஷாங்கிற ஷேர் ஆட்டோ டிரைவர். முக்கியமாக அவர் வந்து ஒரு தலரசீராக நடிக்கிறாரு. அப்புறம் வந்து நவீன் வந்து முக்கியமாக சொல்லணும்னா அவர் வந்து 24 இயக்குனர் விக்ரம் குமார் சாருடைய அசோசியேட் டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ராஜேந்திரனை பண்ணியிருக்காரு. ராஜேந்திரனை முக்கியமான கருப்பு ராக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. தம்பி ராமாயணை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் RNR மனோகர் சார் அப்புறம் சூப்பர் கட் சுப்பிரமணி சார், அப்புறம் மாரிமுத்து சார் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. நல்ல படத்தை எடுத்திருக்காங்க த சான் சுதர்சன் சார் அப்படிங்கிற நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும். எல்லாத்தையும் பண்ணுறோம். முக்கியமாக இன்றைக்கி இந்த எனக்காய் தடிமல் படம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வெளியே தெரியுதுன்னா வந்து எங்களுடைய பப்ளிசிட்டி கிருபாகரன் ராமசாமி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் யூ. தேங்க்யூ. சாரி.